ஜோதிடம் டிவி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே இப்போ வந்து பொதுவாக வந்து ஏதாவது ஒரு குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லை தொழிலில் முன்னேற்றம் இல்லை மனசு சரியில்லை அப்படின்னா இங்கேயா ஜாதம் பார்க்க போகிறது இந்த சாமியாட போகிறது சா ஜாதம் இந்த மாதிரி குன்று இந்த பழக்கம் இருக்கு அங்கே போனால் இது இந்த சாபம் உங்களுக்கு இருக்குது சாபணி வர்த்தி பண்ணால் சரியாகும் அப்படின்னு ஜோஷியர்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க சாமியாடிகளும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து குடும்ப மேன்மை வரணும் பித்திரு நல்லா நல்லாயிருக்கும் சாபங்களில் நிறையா வகை இருக்குது பித்திரு சாபம் இது சர்ப சாபம் அதே மாதிரி கன்னி சாபம் தாய் சாபம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்காளி சாபம் அதே மாதிரி குலதெய்வ சாபம் இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இதில் மிக முக்கியமானது தாய் சாபம் அதே மாதிரி கன்னி சாபம் இதை விட இதில் மிக முக்கியமாக பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆழமாக பார்க்க வேண்டியது கர்ப்பிணியின் சாபம் கர்ப்பிணி பெண்ணின் சாபம் அது ரொம்ப கொடுமையானது இதுல சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனிச்சிறந்தனவின்னு ஒரு பாடல் இருக்கு அப்ப பெற்ற தாயினுடைய பெற்ற நல்ல வார்த்தைகளை வாங்க பெற்ற தாய் நுண்டு அவ கண்ணீர் பெற்ற தாய் வந்து ஒரு மகனோ மகளு மகளையே நினைத்து அவள் கண்ணீர் விட்டு விடக்கூடாது கண்டிப்பாக அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம் தாயிடமே கூட குற்றங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் மகனாவோ மகளாவோ இருந்தீங்கன்னா உங்களனால அந்த தாய் அழுதுட்டா கண்ணீர் வடிச்சிட்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்படாது நல்லா இருக்காது முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க அதனால் உற்று மற்ற சாபங்கள்லாம் இருக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி ஆண்கள் அதே மாதிரி கணவனின் சாபம் அதாவது கொண்ட கணவனுக்கு மனைவி புரோகம் பண்ணிடுவான் அவனுடைய சாபமும் கடுமையாக பேசப்படுது கொற்றவன் சாபம்னு சொல்லுவாங்க அது அது அதான் அரசனுக்கு ஒப்பான ஒப்பானவன் கணவன் அரசு சாபத்துக்கு ஆளாகும் அந்த மாதிரி ஒரு துர்க்க ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நிலை உருவாகும் அதே மாதிரி இந்த பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொய் பின்னுக்கு தான் போகும் மெய் முன்னுக்கு கொண்டு வரணும் ஒரு பழமொழி இருக்கு என்ன தான் இருந்தாலும் பொய் பின்னுக்கு போயிருமையா அப்படிம்பாங்க அது பேரை எப்படி வரும்னா ஏமாத்துறது அந்த துரோக செயல் நம்ப வைத்து நம்பிக்கை நம்ப வைத்து கடுத்திருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ இப்போ பாருங்க தொழிற்காலத்தில் இந்த காதலர்கள் பழகிக்குவாங்க காசு பணத்துக்காக வா அந்த மாதிரி ரொம்ப ஆசை காட்டி மோசம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இது அவங்களுக்கு தெரியாது இது நம்ம அறிவுபூர்வமாக நம்ம வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டோம் நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பிரபஞ்சம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அந்த கணினியில் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது அது இரவிலும் பதிவாகும் உங்கள் உறவிலும் பதிவாகும் அதே மாதிரி பகலிலும் பதிவாகும் உங்களுடைய படைப்பிலும் பதிவாகும் ஆக இதுதான் உண்மை அப்போ இந்த பதிவுகள்ல வந்து நம்ம விட நம்ம வந்து அதை வந்து அழிக்க முடியாது அந்த பதிவுகள் அப்படியே தான் இருக்கும் அந்த பதிவுக்கு ஒருப்ப உங்களுக்கு தண்டனைகள் உண்டு யாரா இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் இறைவனுக்கே அந்த கதி தான் இந்த உலகத்தை படிச்சு நவக்கோள்களுடைய நான் நவக்கோள்கள் தான் நாயகர்கள் ஒன்பது கோள்கள் வந்து அதோடைய வேலையை சரியா செஞ்சு விட்டுருக்கும் இந்த பிரபஞ்சம் சத்திய கட்டில் தான் போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் கடல் இருக்கு தினமும் கடலை பார்க்க அதாவது காட்சியில் வாங்குறதுக்காக கடற்கரைக்கு நீங்கள் போறீங்க ஒரு நாள் அந்த கடல் வந்து டெய்லி கஷ்டப்பட்டு நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்கானே நம்ம போய் அவளை பார்த்துட்டு வரலாமேன்னு அது வர ஆரம்பித்தா நிலம உங்கள் நிலமை என்ன நினச்சி பாருங்க இது காமெடிக்காக சொல்லலை அன்பர்களே இங்கே தான் நீங்கள் வரப்பு வாங்கியாக ஒன்று வெட்டி போடலை நம்முடைய மனித அறிவு மேம்பாடு அடைந்து விட்டோம் மேம்பாடு அடைந்து விட்டோம்னு சொல்றீங்களே இந்த விஞ்ஞானம் வந்து அந்த கடல் தண்ணியை நிறுத்துறதுக்கு விஞ்ஞான அறிவு ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருச்சா சொல்லுங்க முடியுமா இனிமேலும் முடியுமா கடல் தண்ணி கடலை விட்டு வர முடியாத அளவுக்கு முன்னால் செய்ய முடியுமா சரி இந்த பூமி பிளக்காமல் இருக்க ஊகமும் வராமல் இருக்க இந்த விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி செய்ய முடியுமா ஒரு நல்லா புரிஞ்சுங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனா இந்த அஞ்சு பஞ்சபூத சக்திகளை அடக்குகின்ற வல்லமையோ தேக்குகின்ற வல்லமையோ தெளிந்த விஞ்ஞானிகளுக்கு கூட கிடையாது மனித விஞ்ஞானம் என்பது அவ்வளவுதான் சித்த விஞ்ஞானம் மெய்ஞானம் சொல்கிறது மெய்ஞானத்தை மீறி விஞ்ஞானம் ஒன்றும் செய்ய முடியாது அன்றைக்கு இவ்வளவு கோடி செலவுகள் செய்து ராக்கெட்டை அனுப்பி அதுவும் சில நேரத்துல போய் அங்கே சிக்கிக்குது நின்றுக்குது அதுல இந்த மண்ணை கொண்டாந்தேன் கல்லை கொண்டாந்தேன் இப்படி இருக்குது அது செவப்பா தான் இருக்கு செவ்வாயில இங்கே அமர்ந்து கொண்டு நம்மாலு கண்ணை மூடி பெசாம உட்காந்துக்கிட்டு கிழக்கு முகமா கண்ண முடி உட்காந்து சிவ சிவான்னு உட்காந்துக்கிட்டு மேலே செவ்வாய் கிரகம் என்று ஒன்று இருக்கிறது சிவந்த நிறம் மண் மண் கூடமாக இருக்கிறது சிவ அதாவது செம்மண் புறா செவ்வாய் உள்ள பகுதி ஜாத சொல்லுவோம் பூமியில சில இடங்களை பேர் பண்ணுவோம் இது செவ்வாயுடைய வாசஸ்தலம் ஏன்னா செம்மண் காடு இயற்கையாகவே செம்மண் எங்க இருக்கிறதோ அங்க செவ்வாயோட ரேசஸ் அதிகம் அங்கே இருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி அதை பற்றி பேசணும் நிறைய நம்ம பேசணும் இது மாதிரி விஞ்ஞானம் அதாவது மெய்ஞான அறிவு என்பது மிக பெருமையானது அது மட்டும் இல்லை உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி உடல்ல இருக்கு உடல்ல எத்தனை நாடி இருக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்கு அதுக்கு ராஜ என்பது மூன்று நாடி வாயு பித்த கவம் இதை கண்டுபிடிச்சவன் சித்தன் உங்க மருத்துவம் இப்ப இதை கண்டுபிடிச்சு அவன் தெளிவா சொல்லிட்டான் வாய்வு நாடி பித்து நாடி கவனாடி ராஜநாடிகள் மூன்று இந்த ராஜநாடியை ஒட்டிய நாடிகள் தான் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி மொத்தம் உடம்பு போகிறான் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியும் சரியா இயங்கணும் அப்படின்னா இந்த மூன்று நம் முக்கூட்டு நாடிகள் இந்த மூன்று நாடிகள் சரியாக இயங்கணும் இந்த சரியா இயங்குறதுக்கு என்ன ஆகுனா பெருசாலம் ஒன்று அதையும் கண்டுபிடிச்சிட்டான் காலையின் கடும் மாலை கடுக்காய் மண்டலம் உட்கொள்கிறான்ட்டான் அப்போ இதன்படி நம்மளால் நம்ம அதை செயல்படுத்த முடியல ஆனால் நம்ம என்ன செய்வோம் போயிட்டு ஸ்கேன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வந்துட்டு இருக்கோம் ஏன் என்ன சொல்றேன்னா இந்த மெய்ஞான அறிவு என்பது உடலியல் சம்பந்தமாகவும் வாழ்வியல் சம்பந்தத்துக்கான தேவையையும் சித்தர்கள் மெய்ஞான அறிவால் நமக்கு வழங்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் நாம் அதை எடுத்து படித்து தேர்ந்து அதன்படியாக நடக்க மறந்து விடுகிறோம் தெரியாமல் மறைத்து விடுகிறோம் ஏதோ ஒரு வகையில் இழந்துட்டோம் அப்ப இந்த ஆன்மீக அறிவாற்றலை சொல்லிக் கொடுக்க இன்று ஆள் இல்லாமல் நாம் பல்வேறு வகையான நோய்களுக்கும் பல்வேறு வகையான வாழ்வியல்ல அதான் என்ன நம்மனே சொல்லியிருக்கேன் பலமுறை சொல்லியிருக்கேன் டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக எல்லோரும் மாறி விடுகிறீர்கள் இந்த மாறி வச்சு நான் இந்த நாட்டுக்கு இப்படி சொல்கிறேன் வெளிநாட்டில் போனோம்னா அங்கேயும் அதை அந்த நாட்டில் பேரை சொல்கிறேன் இப்படி அவங்களும் டென்ஷனாக இந்த டென்ஷனே தேவையில்லைங்க காரணம் என்ன தெரியுமா வாழ் நம்ம வாழ்க்கையினுடைய உச்சம் நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் அடைகின்ற ஜங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு டென்ஷன் தேவையில்லை அந்த ஜங்க்ஷன் பாயிண்ட்டுக்கு நம்ம போகணும் அந்த ஜங்க்ஷன் பாயிண்ட்டு தான் சித்திரில் சொல்லி தர்றாங்க அப்போ இங்கே தான் ஒரு உண்மை இருக்குது நான் அதான் வந்தேன் இந்த சாபங்களை ஏன் சொல்லிட்டு வரணா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்குள்ள இருக்கு அப்போ கோபமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம பேசுகிற பேச்சு இந்த வார்த்தை தான் ஏன்னா உயிர் உயிரிலேருந்து வருது வார்த்தை என்பது விளையாட்டு அல்ல நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல இதை விரையும் செய்யக்கூடாதுன்னு சித்திரவில் சொல்கிறாங்க தேவையில்லாமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆக ஏன்னா இது உயிரோட கலந்தது உயிர்த்துவம் இருப்பதால் தான் ஒளித்துவம் பெறுகிறது உங்க காதல வந்து விடுது இல்லையா இது இந்த உயிராற்றல் இருக்கிறதுனால தான் இயங்குது இது வந்து விழுகுது நீங்க உயிராற்றல் இருக்கிறதுனால தான் கேட்குறீங்க அதை இந்த அஞ்சு பஞ்சபூதம் கேட்கும் திறன் பார்க்கும் திறன் சுவைக்கும் திறன் இந்த திறன்கள் எல்லாமே உணரும் திறன் இதெல்லாம் வந்து இந்த திறன்கள் எல்லாமே பஞ்சபூத சக்தியால் தான் ஏற்படுது அப்ப இந்த பஞ்சபூத சக்திக்கு மாற்றாக நீதிக்கு புறம்பாக மாற்றாக மனசாட்சிக்கு புறம்பாக நான் வேலை செய்ய மனசு பாருங்க நீங்கள் வெளியில் பூரா எல்லாம் போய் போய் சொல்லிட்டு வரலாம் ஆனால் உங்க மனசுக்கிட்ட நீங்கள் போய் சொல்ல முடியாது அது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் டேய் இதை நீ பண்ணிட்டேன் அதுக்கிட்ட போய் நீங்கள் நான் பண்ணலன்னு சொல்ல முடியுமா ஏன்னா அது அது உணர்த்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஆக இது பூரா பஞ்சபூதம் என்பது மிக தூய்மையானது உண்மையை சொல்லி கொண்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து சாபங்கள் என்பது அவங்க வந்து இது மாதிரி சாபிச்சுட்டாங்கன்னா சபிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க அந்த மன்னிப்பு கெட்டு சமரசம் ஆகாமல் போயிட்டீங்கன்னா சபிச்சுட்டாங்கன்னா அந்த சவிப்பு இந்த பிரபஞ்சத்துல பதிவாகி நிற்கும் அது உங்களை போட்டு வாட்டும் இது பரம்பரை கலந்தோம் என்ன பித்ரு தோஷம்னா என்ன பித்திரு சாபம்னா என்ன இல்ல பங்காளி சாபம்னா என்ன உங்க தாத்தா காலத்துல அவங்க பங்காளி பங்காளி சண்டை போட்டு அந்த சாபமானது தன்னுடைய பேரம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கும் அந்த ஜீன்ல எல்லாம் தான் வந்துட்டு இருக்கும் ரிட்டன் இதெல்லாம் சத்தியமான உண்மை ஆக இதை நீக்கி கொள்ளாது இந்த சாபங்களை நீக்கணும் இது எந்த கண்ணி சாபம் இருக்கே ரொம்ப மோசமானது ஒரு பெண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு போறது இல்லை காசு பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுறது அதே மாதிரி ஒரு பெண் வந்து ஆண்மகனை ஏமாத்திட்டு போயிடுறது அவனை வந்து ஆசை வார்த்தையில் காட்டி வந்து காசை பூரா பறிச்சுட்டு டாடா காமிச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக சாபமாக மாறும் அப்போ சாபமாக மாறும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சலனங்கள் ஏற்பட்டு சித்திர வரைக்கும் நம்ம ஆளாகி பல பிரச்சனை இதுக்கெல்லாம் பரிகார தீர்வு என்பது நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து மனைகள் ரீதியாக மாறாமல் தீர்வில்லை இது கடுமையான தண்டனை நாம் பெற்றுவிடும் இதுக்கு பரிகாரமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சாபத்தீட்டை விளக்கி விடலாம் சாபத்தீட்டை விளக்கலாம் ஆனால் நீங்கள் சத்திய பிராமணம் செய்து கொண்டு அதன்படி நீங்கள் மீண்டும் தவறை செய்யாமல் இருந்தால் அந்த சாபம் கட்டுப்படும் விலகும் மீண்டும் அதே தவறை இன்று அந்த பரிகாரத்தையும் பண்ணிட்டு மீண்டும் மீண்டும் அந்த அதே மாதிரி தவறுகளை எடுத்துக் கொண்டிருந்தால் மிக பெரும் பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாகும் ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறை இருக்கு எல்லாமே எந்திர பூஜைகளால் எந்திர தகடுகளால் அதற்குரிய சக்கரங்களால் எப்படி தெரியுமா இப்போ வந்து உடற்கூரில் வந்து ஏழு ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா இப்ப கண்டஸ்தானம்னு அதுக்கு பேர் விசுத்தி சக்கரம் இந்த விசுத்தி சக்கரத்தை வந்து செயல்படுத்தி விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாக்கு சாணம் நீங்க பேசுற விதம் இந்த இதெல்லாம் வந்து தூய்மை அடையும் ஆங்கை சக்கரத்தை சரி பண்ணிட்டா எல்லா சக்கரமும் சரியாகும் அப்ப இந்த மாதிரி அதை சூட்சமிக்க நிறையா இருக்கு அதை பற்றி பேசிக்கொண்டு போகணும்னா நமக்கு டைம் போயிடும் ஆக விஷயத்துக்கு வந்துடுறேன் இப்ப இந்த சாபத்தை விளக்கிக்கணும்னா சக்கரகிரியா சக்கரகிரியை வரைந்து முறையாக எந்திர எந்திரம் சாபிச்சு அந்த எந்திரத்தின்படியான வாழ்க்கையை ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து யார் இப்போ அம்மா அம்மா சமம் வாங்கிட்டீங்க வாங்கிக்கிட்டீங்க சமம் வாங்கிட்டீங்க இந்த இல்லை ஜென்ம கருமா இருக்கு சொல்றாங்க உங்களுக்கு உங்க குடும்பம் வந்து தொய்வா இருக்கு அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும் உங்க பிரச்சனை எதுவா இருக்கட்டும் அதற்குரிய எந்திர பூஜையை முறையாக பண்ணி வரணும் இதுல போயிட்டு நான் வந்து பித்ரு சாபத்துக்காக நான் வந்து ராமேஸ்வரத்துல நான் வந்து கடவுளை போயிட்டு திலாகோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணணும் இப்பொழுது சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நண்பர்களே சாப நிவர்த்தி பாப நிவர்த்தி என்பது ஓடும் தண்ணீரின் அருகே அமர்ந்து செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மை இந்த நல்லா ஊன்றி மீண்டும் சொல்றேன் கேட்டுங்க நிற்கும் நீரில் குளத்திலேயோ கம்மாயிலேயோ உட்கார்ந்துக்கிட்டு கடலும் அதே மாதிரிதான் நிற்கிற நீர் அதெல்லாம் இங்கே உட்காந்துட்டு நீங்க இந்த மாதிரி பித்தட்டு சாந்தியெல்லாம் பண்ணி அப்ப வழக்கம் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார்களே அது எதுக்குன்னா பித்ருக்கு தர்ப்பணம் செய்யறது கடல்ல போய் குளிச்சுட்டு வந்துட்டு அது கூட காவிரி ஆற்றங்கரைகள் புண்ணிய நதிகள் அப்படி பண்ண சொல்றாங்க கடலில் செய்வது என்பது கடல்ல வந்து அமாவாசை குளிர் போட்டா உங்களுடைய உடல் நலத்துக்கு நல்லது அதனால புரிஞ்சுக்கணும் உடல் நலம் சிறப்பதற்காக கடல் குளியல் அமாவாசையில மனநலம் உடல் நலம் சிறக்க அது வந்து மருந்தா பயன்படும் கடல் மாதாவில் போய் கடற்கரையில் குளித்தோம் சொன்னால் அது நிற்கிற ஜலம் உங்களை சுத்தப்படுத்திக்காது ஆனால் உங்களுடைய கருமாவை சுத்தப்படுத்தாது என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் கடலில் குளிச்சுட்டு வர்றது வந்து பித்ரு சாபத்தை விளக்கிறதுக்கு வாய்ப்பு அதை கடலில் குளிக்கிறது வாய்ப்பு கிடையாது ஆக ஓடும் நீரில் அதுவும் கங்கா யமுனா காவிரி மூன்று புண்ணிய நதிகள் சொல்லப்படுது வேதங்களில் அதில் நல்ல வேலை நம்ம தமிழ்நாட்டில் காவிரி ஓடிட்டுருக்கு காவிரி கரையில ஓடுற காவிரி கரையில ஓடுற தண்ணிக்கு அருகாமையில் காவிரி கரையில அமர்ந்து நீங்கள் பித்ரு கர்மா பித்ரு தோஷ சாப நிவர்த்தி எந்த எல்லா சாபத்துன்னு சொல்றேன் அப்படிதான் சாப நிவர்த்தி பண்ணணும் அதில் முறையாக சித்தாவளி முறைப்படி நீங்கள் சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை அன்பர்களே சித்தநிலை மட்டுமே சுத்தநிலை சித்த வாக்கு மட்டுமே சுத்தவாக்கு ஆகவே அதன்படி நீங்கள் வந்து வந்து முறையாக அந்த சாபத்தை எந்த சாபமாக இருந்தாலும் நீக்கணும் அப்படின்னா அதற்குரிய எந்திரம் எந்திரம் மூலமாகத்தான் அதாவது எந்திர மந்திர ஆசிரம் மருந்து அப்போ அங்கேயே வந்துருச்சு அது நல்லா புரிஞ்சுக்கணும் இது மறைக்கப்பட்ட உண்மையே இப்ப உங்களுக்கு சொல்றேன் எந்திரம் இல்லாமல் பரிகாரம் செல்லாதுங்க இருக்கமா சொல்றேன் எந்திரம் பரி ஆயிரம் மந்திரங்கள் சொன்னாலும் எந்திரம்தான் அடைபொருள் அடைபொருள் இல்லாமல் நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே சித்தர்கள் சொன்ன விஷயம் சித்தர்கள் சொன்ன சூட்சம் அதுதான் ஆக முறையாக எந்திரம் சமர்ப்பிக்க தெரியணும் அதுக்கு எந்திர எந்திரம் கூட எந்த நேரத்தில் எழுதப்படணும் எந்த எந்த மாதிரி சாபத்துக்கு எந்த ஓரையில் எந்த நேரத்தில் எந்த கிழமையில் அதை செய்யணும்னு ஒன்று இருக்கு ஆனால் இது பூராவே ஓடும் தண்ணீர் அது காவிரி கரையில் தான் பண்ணணும் இல்லை புரியுதுங்களா இதை வந்து என்னன்னு சொன்னால் அங்கே போய் அங்கே போயிட்டு நீங்கள் அதை கரைக்காம காவிரி ஆற்றுல வந்து விடாம நான் சொல்ல தமிழ்நாட்டு மக்கள் சொல்றேன் இந்த வேற வேற மாநிலத்தில் இருக்கிறவங்க புண்ணிய நதிகள் மூன்றையும் உலகத்திலே சொல்றேன் உலகத்துக்கே புண்ணிய நதிகள் எந்த சரி தான் உலகத்துக்கு மூன்று நதிகள் தான் புண்ணிய நதி கங்கா யமுனா காவேரி இந்த மூன்று நதிகளால் மட்டுமே தான் நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் போக்க முடியும் இதை நீங்கள் கண்டிப்பாக இதை யாம் பெற்ற இன்பம் பெருக வையம் என்று உங்களுக்கு அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இது நான் வந்து சித்தர்கள் கொடுத்ததை உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்கேன் நான் ஒன்றும் பெரிய சிந்திச்சு நான் பேசிகிட்டு ஆகவே அன்பர்களே நாமெல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சிறப்பாக இயக்க வேண்டும் இந்த வாழ்வாதாரமும் இந்த வாழ்வியல் சூழலும் நமக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் இந்த சாபங்களை கண் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் என்னென்னு சொன்னா இதெல்லாம் இப்படி இந்த முறையில் போக்குங்க அறிவார்ந்து செயல்படுங்கள் அற்புதத்தை அடைவீர்கள் அதுபோல் இந்த சாபத்தை எல்லாம் நம்ம போக்குறதுக்கு இந்த வழிகளை பின்பற்றணும் ஒண்ணு இந்த கன்னி சாபம் சொன்னோம் பாத்தீங்களா இந்த கன்னி சாபம் வந்து இப்ப இந்த பெண் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் குடும்பத்துல எப்பொழுதுமே வாக்குவாதம் வரட்டும் தப்பு இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபம் விட்டுக்காதிங்க அது என்னன்னு கேட்டால் அசுவினி மகம் மூல நட்சத்திரமா அன்னைக்கு இருந்துருச்சுன்னா அது நின்றும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஏன்னா இது கர்ம நட்சத்திரங்கள் முதல்லே ஏகப்பட்ட கர்மானும வாங்கி வந்திருக்கோம் இந்த அசுவின் அன்றைக்கு ஒன்றீங்கன்னா நட்சத்திரம் பார்த்தாட்டீங்கன்னா ஜோசியரா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்த்துட்டா வேலைக்கு போறீங்க அது கிடையாது இயற்கையாக நீங்க வம்பெழுத்து திட்டிக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை உறுத்திங்கன்னா நீ செத்து போக கர்ம அம்மா போக இல்லை நீ வந்து நாதியத்து போக ஏதோ ஒன்று வரும் இந்த மாதிரி தவறான வார்த்தைகளை எதா இருந்தாலும் சேர்த்தான் இந்த மாதிரி ஒரு 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 அபச்சொலை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது அன்றைய அன்றைய நாள் வந்து க அசுவி நட்சத்திரமாகவோ மக நட்சத்திரமாகவோ மூல நட்சத்திரமாக இருந்துவிட்டால் விட்டால் அந்த நின்றுவிடும் சாபமாக மாறிவிடும் உங்களுடைய பரம்பரைக்கே தொடரும் இப்படி தொடர்ந்தது தான் இதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் அதனால தான் சொல்ல வரேன் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க செய்து தயவு செய்து இனிமையாக பேச பழகுங்கள் கோபம் இருந்தால் அமைதியாக கூப்பிட்டு சொல்லிவிட்டு இரண்டு நாளைக்கு பேசாமல் கூட இருங்கள் கோபம் வந்துட்டா பேசாதீங்க முதல்ல கோபம் வந்துருச்சு இல்லை பேச குறைச்சிருங்க திரும்பி கூட பார்க்காதீங்க அதுவே பெரிய தண்டனையாக மாறும் உங்களுக்குள்ள சொல்கிறேன் அப்புறம் சரி அவங்க லைட்டாக அப்படி கொஞ்சம் பார்ப்பாங்க நீங்கள் அப்படி கொஞ்சம் பார்த்து அப்படி சரியாகீங்க இப்படித்தான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் அன்பர்களே ஆகவே அன்பர்களே நான் சொன்னதை மனதிலே நிறுத்தி சித்தர்கள் சொன்னபடி இந்த பரிகாரங்களை செய்து வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படைய சாபங்களை விளக்கி பாவங்களை விளக்கி நீங்கள் யோகங்களை பெற்று வாழ சித்திர சொன்ன யூகங்களையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த யூகத்தை மதித்து செயலாற்றுங்கள் அற்புதம் ஆனந்தம்